ரஜினி மாதிரியான ஒரு எல்லா மக்களாலும் நேசிக்கப்படக்கூடிய ஒப்பற்ற கலைஞர். அது நாங்கள்லாம் அவருடைய ரசிகர்களாக இருந்து வந்தவர்கள் தான். இந்த அரசியல் சூழலை எங்களிலும் அவர் உன்னிப்பாக கவனித்து தான் இருப்பார். அவருக்கு நிறைய ஆலோசகர்கள் உண்டு. இது ரொம்ப ஒரு மோசமான ஆட்டமாக இருக்குது. இதில் வந்து அவர் வந்து நினைக்கிற மாதிரி இந்த இடத்துல இருந்துட்டு இது செய்கிறது சரியாக இருக்காது. அவரை இறக்கி விடுகிறவர்களே நாளைக்கு அவரை இழிவாக பேசுவதற்கு வாய்ப்பு இருக்குது. விமர்சனங்களை தாங்க முடியாது அவரால். ஏன்னா புகழ்ச்சியவே பார்த்துக்கிட்டு வந்தவர், அதை தாங்க முடியாது. அதனால் அவருக்கு தேவை ஓய்வு, நிம்மதி. அவர் இளம் வயதாக இருக்கும்போதே அவர் இமயமலையை தேடி ஓய்வுக்காகவும் அமைதிக்காகவும் நிம்மதியாகவும் போனவர். ஆனால் இப்போ வந்து இந்த காலகட்டத்தில் இவ்வளவு கொடிய சூழலாக இருக்குது. எங்கு பார்த்தாலும் சாதிய உணர்ச்சி, மத உணர்ச்சி, பணம், சாராயம், பணம். இப்போ அரசியல் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு? சாதி, மதம், சாராயம், பணம், திரைக்கவர்ச்சி, இது 5 தூணல் தான் நிறுத்தப்பட்டிருக்கு. இதில் ஒரு திரைக்கவர்ச்சி வேணால் உங்ககிட்டே இருக்குது, ஆனால் மற்றதெல்லாம் இதில் பேராபத்தாக இருக்குது. இப்போ அது வந்து உங்களுக்கு வேண்டாம், நீங்கள் ஆலோசனை சொல்லணும், இப்படி செய்தால் நல்லாயிருக்கும் அப்படி சொல்லா இருக்குன்னா அவர் இருந்த இடத்துலேயே சொன்னால். இப்போ நீங்கள் கேட்குறீங்க ஒரு சுட்டி செய்திக்கு இவ்வளோ நேரம் ஒரு கேள்வி, அப்படி ஒரு சுட்டி செய்தி இது தவறாக இருக்குதே, இது சரியாக இருக்குது பாராட்டு அப்படி சொல்லி கொண்டிருக்கலாம். அந்த மாதிரி ஒரு பெரும் தகைகள் வந்து ஆலோசனை சொல்லி களத்தில் நிற்கிற பிள்ளைகளுக்கு சீமான் செய்கிற தப்பு, அவர் செய்கிறது நல்லா இருக்குது, இல்லை ஸ்டாலின் செய்கிறது சரியாக இருக்குது, இல்லை சீமான் செய்கிறது நல்லா இருக்குது, இப்படி சுட்டி காட்டி கொண்டு வழி நடத்தி கொண்டு இருக்கிறதுக்கு தான், அதுதான் சரியாக இருக்கும். அவருக்கு வந்து இனி வரும் காலங்களில் அவர் நிம்மதியாக அமைதியாக இருக்கிறதா? ஏன்னா இப்போ சூழல் பாருங்கள், எல்லோரும் இப்படி இதை போட்டுக்கிட்டு உட்காந்துருக்குறோம். அதில் அவர் இந்த இதில் அதனால் அவருடைய நலன்களை தான் நம்ம அக்கறை கொண்டு சொல்கிறோம். இது வேண்டாம், இது ரொம்ப மோசமான, நான் பல தடவை சொல்லிட்டேன். என்னிலும் நீங்கள் மூத்தவர், சிறந்த திரைக்கலைஞர், உங்களை பார்த்து நாங்கள் கைதட்டி விசில் அடித்து வந்தவங்க. ஆனால் இந்த இடத்துல நான் உங்களுக்கு மூத்தவேன், கமலுக்கும் கூட நான் மூத்தவேன். இது ரொம்ப தப்பாக, ரொம்ப கடினமான ஆட்டம். உங்களுக்கெல்லாம் வேணாம், நீங்கள் மென்மையான உணர்வை பிரதிபலிக்கிற கலைஞர்கள், அமைதியாக இருங்க. ஏதாவது சொல்லணுமா பேட்டியில் சொல்லுங்கள், அதை நாங்கள் செயல்படுத்துகிறோம். பயிற்சி விடுங்க, நாங்கள் விளையாடுறோம் போய் தடல்லைங்கிறோம், உங்களுக்கு கலங்குதில்ல. அதுதான் அவர் வந்து வரணும்னு முடிவெடுத்திருந்தா கூட இப்போவும் கெஞ்சி கேட்குறேன், வேண்டாம், நீங்கள் அமைதியாக இருங்க. உங்கள் நலனுக்கு தான் சொல்கிறேன், வரணும்னாலும் வாங்க. ஆனால் நீங்கள் ஒரு முடிவெடுத்திருக்கிறீங்க, நான் வரலை, யாரையாவது நிறுத்துறேன், அந்த முடிவை நான் கூட வரவேற்றேன். ஆனால் அதை எடுபடாது. அதனால் அது அவருடைய உடல்நலன் கருதி தான் நம்ம அன்போடு தான் சொல்கிறோம். நீங்கள் அமைதியாக இருங்க, ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்கள், அதை செயல்படுத்தணும்னா நாங்கள் செயல்படுத்துகிறோம். இதுக்கு போராட்டம் நடத்தினாலும் நாங்களே போராடுறோம், நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் வர வேண்டாம், நாங்கள் போராடுறோங்கிறோம்.